Hi dear friends, welcome back to my YouTube channel. Today in our channel la Profit Squad அப்படிங்கற ஒரு நிறுவனத்தோட கம்ப்ளீட் மார்க்கெட்டிங் பிளான் எக்ஸ்பிளனேஷனை தான் இந்த வீடியோ முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எதுவுமே ரியல் கிடையாது, இதில் வரது எல்லாமே ரியல் அப்படிங்கிறதையும் இவங்களுடைய ஸ்லோகனாக வச்சுருக்காங்க. அண்ட் இந்த நிறுவனத்தை பொறுத்த வரையிலும் ஸோ மிக குறைந்த முதலீடு ஜஸ்ட் ஒரு 5,000 வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு 1,00,000 ரூபாய் வரைக்கும் வருமானம் எப்படி நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். த நெக்ஸ்ட் ஒன், இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கக்கூடிய நபராக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஃப்யூச்சரில் வர பிளான் எல்லாமே உங்களால் இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் உங்களுடைய பிளானையும் நம்ம சேனலை ப்ரமோட் பண்ணுற நீட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய ஆட் ப்ரமோ கான்டாக்ட்க்கு கால் பண்ணுங்கள். ஷோராக வந்து உங்களோட பிளானை ப்ரமோட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிறுவனத்தில் நம்ம எந்த அளவுக்கு வருமானம் ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் வைஸாக பார்க்க போகிறோம். அண்ட் இந்த நிறுவனத்துடைய ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பேர் இன்கம் 100% அப்படின்னு ஒரு இன்கம் கொடுத்துருக்காங்க. இந்த நிறுவனத்தில் ரொம்பவே ஹைலைட்டான ஒரு விஷயம்னா இதை சொல்லலாம். அதே போல் இந்த நிறுவனம் டெய்லி கட் ஆஃப் பண்ணி பே அவுட் வந்து நெக்ஸ்ட் டே கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி பே அவுட் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி கட் ஆஃப் டுமாரோவே உங்களுக்கு பே அவுட் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாகவும் இந்த நிறுவனம் இருக்குது. அண்ட் அதே போல் அதாவது இந்த நிறுவனத்தை நம்ம ஏன் யூஸ் பண்ணணும், எதுக்காக எடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போது ஏராளமான நிறுவனங்கள் இருக்குது. அந்த நிறுவனங்கள்லையும் பர்டிகுலர் ஆஃப் ஆர்ஓஐ நிறுவனங்கள், இந்த ஆர்ஓஐ நிறுவனங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அவங்க எல்லாமே ஒரு பெரிய அளவில் அவங்க செட்டில் ஆகிறதுக்காக தான் அந்த பிளானையே அவங்க ஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க. ஸ்ட்ரக்சர் பண்ணி பெருமளவு பணத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு ஸோ கிளம்பிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸோ மோசடிகள் நிறைய இடங்களில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. தென் இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி ஸ்கீம்ஸை பார்த்துருப்போம், அந்த மாதிரி ஸ்கீம்ஸில் போய் என்ட்ரா இருப்போம், பெரிய நல்லா பணத்தையும் இழந்திருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய மெபராக இருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வருமானத்தை ஒரே நாளில் கூட உங்களால் வந்து பார்த்திங்கன்னா 100% நீங்கள் என்ன பே பண்ணி ஜாயின் பண்ணி அதை உங்களால் ஒரே நாளில் எடுக்க முடியும், அதை நீங்கள் மல்டிபிள் பண்ண முடியும். ஏன்னா அந்தளவுக்கு ஒர்க் பண்ணி தான் எடுக்க போகிறீங்க, எதுவும் நான் ஒர்க்கிங்கில் எடுக்க போகிறது கிடையாது. ஸோ இன்ஸ்டண்ட்டாக உங்களால் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த நிறுவனங்களில் ஏராளமாக இருக்குது. இது ஒரு குட் பிளாட்ஃபார்மாகவும் தேர்ந்துட்டுருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய டைப் ஆஃப் இன்கமில் லெவல் பைனரி இன்கம் அண்டு ரிஜிட்டல் பைனரி இன்கம்னு ஒரு இன்கம் இருக்குது. டைரக்ட் ரெஃபரல் இன்கம் அண்ட் ராயல்ட்டி ஆட்டோஃபில் இன்கம் இருக்குது. ரிவார்ட் அண்ட் அவார்ட்ஸ் இருக்குது. நாம் இந்த நிறுவனத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ண போகிறது ஒன்லி வந்து இந்த பைனரி லெவல் இன்கம் தான் நம்ம பண்ண போகிறோம். அண்ட் அதர்வைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம பண்ணுறதுலேருந்தே நமக்கு இன்கம் அதில் கிடைக்க போகுது. இந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பேக்கேஜஸ் ஸோ 5,000லேருந்து லேக் வரைக்கும் பேக்கேஜஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒரே டைமில் வந்து லாஸ்ட்டு பேக்கேஜ் எடுக்கணுங்கிற நெசசரிஸ் கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பேக் எடுத்து நீங்கள் ஏர்ன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்ணி நீங்கள் போகலாம். தென் இதுலேயே நீங்கள் பெருமளவில் வருமானம் ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் காம்போ பேக்கேஜஸ்னு ஒரு பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ லெவல் பைனரி, ரிஜிடல் பைனரி இன்கம், ஸோ டைரக்ட் ரெஃபரல் இன்கம். ஸோ ஸ்டார்டராக வரும் அப்படின்னா 5,000 ரூபாய், ரிஜிடல் பைனரியில் 5,000 ரூபாய், டைரக்ட் ரெஃபரல் இன்கமில் 5,000 ரூபாய், டோட்டலாக 15,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி காம்போ பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க, சேம் அதே பேக்கேஜஸை. ஸோ இதுதான் இந்த நிறுவனத்தில் பார்க்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஹைலைட்டு. ஸோ இங்கே தான் நம்மளுடைய எஃபோர்டு, ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபோர்டு இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே உங்களுக்கு லெவல் பைனரி இன்கமில் எந்த மாதிரியான இன்கம் கிடைக்குது, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணிட்டீங்க, ஆஃப்டர் ஜாயினிங் 2:1 ஆர் 1:2 மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேர் மேட்ச் ஆகுது. ஸோ லெஃப்ட்டில் ரைட்டில் ஒரு பர்சன் வராரு அப்படிங்கும்போது ஸோ உங்களுக்கு 100% பைனரி இன்கம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ லெஃப்ட்டில் ஒரு 10,000 பேக்கேஜ், ரைட்டில் ஒரு 10,000 பேக்கேஜ் அப்படின்னா உங்களுக்கு 100% அப்படியே உங்களுக்கு கிடச்சிடும் ஃபஸ்ட்டு பேருக்கு. ஸோ அப்போ 10,000 உங்களுக்கு அப்படியே கிடச்சிடும். ஸோ உங்களோட கேப்பிங் எந்த மெத்தடில் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கு பணம் கிடச்சிரும். அண்ட் செகண்ட் லெவல்லேருந்து வந்து பார்த்தோன்னா மேட்சிங் வந்து 50,000, அதாவது செகண்ட் லெவலில் இருந்து 21st லெவல் வரைக்கும் உங்களுக்கு 50% வந்து லெவல் இன்கம் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. அண்ட் தேர்டில் பார்க்கும்போது 22லேருந்து 41 வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 25% வந்து பைனரி இன்கம் உங்களுக்கு கிடச்சிட்டு வந்து லெவல் பைனரி இன்கம் கிடைக்குது. 42லேருந்து 61 வரைக்கும் 15%, 62லேருந்து அன்லிமிட்டட் எவ்வளோ இன்டெப்த்து போனாலும் ஒவ்வொரு டெப்த்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா 5% அப்படிங்கிறது உங்களுக்கு கிடச்சிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இங்கே ஒரு நோட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஃபரல் கண்டிஷன் ஃபஸ்ட்டு பேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பேர் த்ரீ, தேர்ட் லெவலு, ஃபோர்த்து லெவலு, ஃபிஃப்த்து லெவலு, இந்த மாதிரிலாம் விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. யூ கேன் என்ஜாய் ஆல் ஃபியூச்சர் லெவல் பைனரி இன்கம் ஓவரால் இன்டுடேஸ் டோட்டல் 7 பீப்புள் மஸ்ட் எனி பேக்கேஜஸ் பிஃபோர் கட் ஆஃப் ஒரு விஷயம் நோட் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரிவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ராயல்ட்டி இன்கம், ஆட்டோபில் இன்கம் 4, 6, 8, 10 இந்த லெவலுக்கெலாம் லெவல்ஸ்க்கெலாம் வருமானம் வர மாதிரி மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைலைட் என்னென்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பைனரி இன்கம் ஃபஸ்ட்டு பேருக்கே 100%, அதுக்கு கீழே வந்து எவ்வளோ நடந்தாலும் அந்தந்த லெவல்லேருந்து உங்களுக்கு பர்சன்ட் கொடுக்குறாங்க. அன்லிமிட்டட் இன்டெப்த் எங்கே நடந்தாலும் சம் பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது.
அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடுவல் பைனரி இன்கம். இந்த ரெசிடுவல் பைனரி இன்கம்க்காக நீங்கள் சப்ராக்டெல்லாம் ஒர்க் பண்ண தேவையில்லை. ஸோ இங்கே நீங்கள் ஒர்க் பண்ணாலே போதும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கிரியேட் ஆகிட்ருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபரல் இன்கமும் சரி, இந்த ரெசிடுவல் பைனரி இன்கமும் உங்களுக்கு இங்கே கிடச்சிட்டு வந்துட்ருக்கும். ஸோ அது எந்த மாதிரிலாம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு 2 மேட்ரிக்கில் அவங்க ஜஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்காங்க. திட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 10 லெவலில் உங்களுக்கு 527,200 ரூபாய் உங்களுக்கு கிடச்சிருக்குங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோடைய நோட்டையும் கொடுத்துருக்காங்க, திஸ் இன்கம் சப்ராக்ட் 1 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் பிரின்சிபல் அமௌண்ட் எவ்ரி மந்த், அந்த பிரின்சிபல் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி மந்த் உங்களுக்கு ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி கொடுக்குற மாதிரி விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல பிளான், அந்த நோட்டில் நல்லா படித்து பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் ரெஃபரல் இன்கம் அண்ட் ரிவார்ட்ஸ். ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு லெவலில் 10 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா 50%, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25,000 ரூபீஸ் இன்கமும் ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ப்ரோக்ராமும் கொடுத்துட்றாங்க. ஸோ இது மாதிரி 10 லெவலுக்கு என்னென்ன கிடைக்குங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த நிறுவனத்தில் வந்து நம்மளால் வருமானம் ஷார்ட் பீரியடில் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ரிவார்ட்ஸ்லேயே வந்துட்டு கிட்டத்தட்ட 3.5 கோடி கிட்டே நமக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்குது. தென் நம்மளோட வருமானம் வந்து பார்த்திங்கன்னா 5,56,50,000 ரூபாய் நமக்கு கிடைக்குது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய வருமானம். ஸோ ஒரு 10 டேரக்ட் நம்ம கொடுத்து டீம் கொண்டு போகிறோம் அப்படின்னா ஸோ வேறு லெவலில் இங்கே வருமானம் சம்பாதிக்க நம்மளால் முடியும். அடுத்து வந்து பண்ணால் அவங்களோட ராயல்ட்டி ஆட்டோ ஃபில் இன்கம் அப்கமிங் கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதை கம்மிங் ஜூனில் ரொம்ப ரீசெண்டாகவே கொண்டு வர போகிறாங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஃபரல் ஃபோர் ஐடிஸ், ஃபோர் மோர் மெம்பர்ஸ் நம்ம ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா எந்த மாதிரி இன்கம்ஸ் நமக்கு கிடைக்குங்கிறது இங்கே நமக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கும் ஃபஸ்ட்டு பேருக்கு 5,000, ஸோ ரெசிடல் இன்கம் ஒரு 3,000, ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா லெவல் பைனரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2,500 ரூபாவும் ரெசிடல் இன்கமில் வந்து ஒரு 300 ரூபாவும் கிடைக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 7,500 ப்ளஸ் ஒரு 3,300, அது இல்லாமல் ஒரு 10,000 ரூபா டோட்டல் அமௌண்ட்டு 20,800 ரூபா நமக்கு கிடச்சிருக்கும். ஜஸ்ட் ஒரு 4 மெம்பர்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட 200% நீங்கள் ஜாயின் பண்ணது வந்து உங்களோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சம் அமௌண்ட் மினிமம் அமௌண்ட்லேயே ஜாயின் பண்ணியதால உங்களால் இவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் எடுக்க முடியுங்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஈச் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் ஐடி அப்படிங்கும்போது ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு பர்சன் வந்தாலும் உங்களுக்கு 23,450 ரூபாய் கிடைக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஈச் ஐடி வந்து 15,000 ஐடின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்ஸ் இந்த மாதிரி வந்து ஃபிட் அவுட் ஆகும்போது உங்களுக்கு டோட்டலாக 44,200 ரூபாய் உங்களுக்கு சம்பாதிக்க முடியும். இதில் பைனரி இன்கம் எவ்வளோ, ரெசிடல் இன்கம் எவ்வளோ, ஸோ டேரக்டர் ஃபல் இன்கம் எவ்வளோங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய டேரக்டர் ஃபலோட ரிவார்ட்ஸையும் நமக்கு ஷோ பண்ணியிருக்காங்க. ரோட் மேப், சக்ஸஸ் ரோட் மேப் வந்து ஒரு ரோட் மேப் கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்க விஷயத்தை கரெக்டாக பண்ணி ஐடியா பிளானு ஒர்க்கு ப்ரமோஷன் சக்ஸஸ், ஸோ இதெல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க பண்ணி கொண்டு வரீங்க அப்படின்னா அந்த ரோட் மேப்படி நீங்கள் மினிமம் 5,000 வந்திருந்தாலும் ஸோ நீங்கள் எல்லா லெவலையும் அப்கிரேட் பண்ணி ஸோ டோட்டலாக இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா 879,000 ரூபாய் சம்பாதிச்சுப்பீங்க. நீங்கள் 5,000 ரூபாய் பேக்கேஜில் தான் வந்திருக்கீங்க, அடுத்த பேக்கேஜ் நீங்கள் அப்கிரேட் பண்ணி எல்லா பர்ச்சேஸ் பண்ணி லாஸ்ட்டாக டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 879,000 ரூபாய் நீங்கள் சம்பாதிச்சுப்பீங்க தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக இந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிளானை தான் கொடுத்துருக்காங்க. சரண முறையில் பயன்படுத்தி நல்ல ஒரு வருமானத்தை நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இன்னும் தேவை இருக்குது, ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அவங்கள காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.